கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? கடந்த வருடத்திலே நமக்கு ஏற்பட்ட முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். கடந்த வருடத்திலே உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், இழப்புகள், சாவுகள், குடும்ப சாவுகள், குடும்பத்திலே மரணங்கள், கவலை, கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் தவித்த நேரங்கள், கொரோனா வியாதியினால ஏற்பட்ட அநேக விதமான கொடிய துன்பங்கள், இன்னும் வேதனையான நேரங்கள், கடன் பிரச்சனைகள், அவமானங்கள், குழந்தைகளுக்கு போதிய உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை, மருந்து வாங்க காசு இல்லாத ஒரு நிலைமை, மரண பயம், எந்த நேரத்திலே எந்த நிமிடத்திலே குடும்பத்தை தாக்குமோ இந்த கொரோனா வியாதி என்று சொல்லி பயங்கரமான மரண பயம், அக்கம் பக்கம் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, லாக்டவுன், இப்படிப்பட்டதான ஒரு கொடிய நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பட்ட கஷ்டங்களை நீ நினைக்க வேண்டாம், அவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அவைகள் போய்விட்டது, கடந்து போய்விட்டது. இனிமேல் வரப்போகிறதான இந்த புதிய நாளிலே, புதிய வாரத்திலே, புதிய மாதத்திலே, புதிய வருடத்திலே வரப்போகிறதான காரியங்களை எதிர்நோக்கி நீ முன்னேறி செல். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இன்னுமாக 19 என்ன கூறுகிறார்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ கடந்த வருடத்திலே நடந்த பழைய காரியங்களையும் முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நீ சிந்திக்க வேண்டாம். நான் உனக்கு புதிய காரியங்களை இந்த வருடத்திலே நான் செய்கிறேன் என்பதாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே கடந்த காலத்திலே, கடந்த வருடத்தில் ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள், அவமானங்கள், நிந்தைகள், கடன் பிரச்சனைகள், கொடுமைகள், எல்லாவற்றையும் கடந்து இந்த புதிய வருடத்தை காணும்படியாக எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்திருக்கிறாரே, அதற்காக முதலாவது நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், கடந்த வருடத்திலே இருந்த எல்லா வேதனையான காரியங்களையும், கசப்பான காரியங்களையும், துக்கமான நிகழ்வுகளையும் நீ மறந்து விடு, அவர்களை நீ சிந்திக்க வேண்டாம், அவர்களை நீ நினைக்க வேண்டாம், மறந்து விடு. புதிய நாளை, புதிய வாரத்தை, புதிய மாதத்தை, புதிய வருடத்தை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய பலனை, புதிய காரியங்களை நோக்கி நீ முன்னேறி செல். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்பதாக
கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்பதாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த வருடத்திலே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் புதிய காரியத்தை உனக்கு செய்வதாக இந்த நாளிலே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று கலங்க வேண்டாம். நான் மிகவும் பாதாளத்திலே விழுந்து விட்டேன் என்று நீ கவலைப்பட வேண்டாம். நான் வியாதியிலே பலவீனனாய் போய்விட்டேன் என்று சொல்லி நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னுடைய சரீர பலமெல்லாம் போய்விட்டது என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் குடும்பத்திலே உனக்கு மிகவும் நேசிக்கப்படத்தக்க பெற்றோரோ, குழந்தைகளோ, கணவனோ, மனைவியோ, நண்பர்களோ கடந்த வருடத்திலே மறுத்துவிட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து நீ முன்னேறி செல். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையாக்குவேன். நான் மென்மேலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இம்மட்டும் நான் உன்னை ஏந்தினேன், தாங்கினேன், சுமப்பேன், சுமந்தேன். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நீ புதிய நம்பிக்கையோடு, புதிய பலனோடு, ஆண்டவரின் புதிய பலத்தோடு கூட நீ முன்னேறி செல். இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இந்த நாளிலே தானே நீ கடந்தவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நீ நோக்கி செல்ல ஆண்டவர் உன்னோடு கூட வருவதாக உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கடந்த காலத்தை மறந்துவிடு, மறந்துவிடு, எதிர்காலத்தை நோக்கி புறப்பட்டு செல். எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. புதன்கிழமை வந்துதான் தீரும். ஐயோ, சூரியன் மறந்து விட்டதே என்று நீ நினைக்காதே. அது காலையிலே நீ வர வேண்டாம் என்று சொன்னாலும் அது வந்துதான் தீரும். மறுபடியும் சூரியன் வந்துதான் தீரும். பகல் வந்துதான் தீரும். உனக்கு வெளிச்சம் கெடுத்துத்தான் தீரும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே ஆண்டவர் அழகாக இந்த நேரத்தில் திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அவங்களுக்கு? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறக்கூடிய அருமையான இந்த காரியம் என்ன? நான் உனக்கு வனாந்தரத்தில் வழி உருவாக்குவேன். வனாந்தரம் எங்க போறதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, என்னத்தை குடிப்போம்னு தெரியாது, என்னத்தை சாப்பிடுவோன்னு தெரியாது, என்னத்தை உடுப்போம் என்று தெரியாது, என் மனைவி குழந்தைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியாது. வனாந்தரம் கண் முன்பாக ஒன்றுமே தெரியவில்லை. நாளைய தினத்தை நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்று எனக்கு தெரியாது என்று நீ நினைக்கிறாயா? என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே இதே வசனத்திலே கூறுகிறார். ஏசாயா 43:19 நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்திலே கரடு முரடான காடு, வழி தெரியாத காடு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காடு. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்திலே நான் உனக்கு வழியை உருவாக்குவேன். நான் உனக்கு வழியை உருவாக்குவேன். உன்னுடைய பிசினஸ்லே நான் வழியை உருவாக்குவேன். உன்னுடைய படிப்பிலே நான் உனக்கு வழியை உருவாக்குவேன். உன்னுடைய குடும்பத்திலே நான் உனக்கு வழியை உருவாக்குவேன். உன் வியாதியிலே நான் உனக்கு சுகத்தியக்கு உண்டான வழியை உருவாக்குவேன். உன் கடன் பிரச்சனையை தீர்க்கத்தக்கதாக அதற்குண்டான வழியை நான் உருவாக்குவேன். உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த கொடிய அடிமைத்தனத்திலிருந்தும், அந்த கொடுமையிலிருந்தும், மேலதிகாரிகளின் தொல்லையிலிருந்தும், மேலதிகாரிகளின் கொடுமையான காரியங்களிலிருந்தும் நீ தப்பிக்க நான் உனக்கு வழியை உருவாக்குவேன். இவைகள் தான் உன் வாழ்க்கையின் வனாந்தரங்கள். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உன் குழந்தைகளினாலே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உன் மனைவியினாலே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தினமும் குடிகார கணவனாலே அல்லது கோபக்கார கணவனாலே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உன் பிள்ளைகளினாலே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், உன் பிசினத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், உனக்கு ஏற்பட்ட பயங்கரமான பெரிய கஷ்டங்கள், பெரிய நஷ்டங்கள், பெரிய கடன் பிரச்சனைகள், பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இவைகள் தான் உனக்கு இந்த நாளிலே வனாந்தரம்.
நான் சொன்ன இந்த காரியங்கள் தான் இந்த நாளிலே உனக்கு வனாந்தரம். என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எங்கே போவேன், நான் எப்படி இவைகளையெல்லாம் சமாளிப்பேன், எப்படி நான் இந்த பயங்கரமான காரியங்களை நான் தப்பித்து வருவேன் என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் வனாந்தரத்திலே உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும், இப்படிப்பட்ட மனாந்தரமான இந்த உலகத்திலே, இப்படிப்பட்ட கொடுமையான கடுமையான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே, மனாந்தரத்துக்கு ஒப்பான இந்த சூழ்நிலையிலே நான் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அதோடு மாத்திரமல்ல, நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஓ, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். என்ன அருமையான வசனம். தண்ணி உனக்கு கொடுப்பேன், குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, உஷ்ணத்திலே தாங்கிக் கொள்ளும்படியானது ஒரு ஆறுகளை நான் கொடுப்பேன். அந்த ஆறிலே உள்ள மீன்களை நீ நன்றாக சாப்பிடலாம். அந்த ஆற்றில் உள்ள தண்ணீரை நீ குடிக்கலாம், குளிக்கலாம், சமைக்கலாம். அந்த ஆட்டு தண்ணீரை, அது உப்பு தண்ணீர் இல்லை, ஆட்டு தண்ணீர் எப்போ உப்பு தண்ணீர் இல்லை, நல்ல தண்ணீர். அந்த ஆறுகளை அவாந்தரையிலே வெளியிலே நான் உனக்கு உருவாக்குவேன். அதிலே நீ மீன் பிடித்து சாப்பிடலாம். அந்த தண்ணீரை வைத்து நீ பயிர் வைத்து உன் பயிர்களை வளர்த்தலாம், பழமரங்களை வளர்த்தலாம், நெல்லை சாப்பாட்டுக்குரியதான நெல்லை நீ வளர்த்தலாம், தானியங்களை வளர்க்கலாம். அவாந்தர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உருவாக்குவேன் என்று சொல்கிறார். இது எக்ஸ்ட்ரா பிளெஸிங், இது அதிகப்படியான, அதற்கும் அதிகப்படியான ஆசீர்வாதம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கிறோம்? சகோதரனே, சகோதரியே, முந்தினமைகளை நினைக்கிறேன். போன வருஷத்துல பட்ட கஷ்டத்தை சகோதரனே, சகோதரியே, நீ நினைக்க வேண்டாம். உனக்கு ஏற்பட்ட அவமானம், ஏற்பட்ட பசி பட்டினி, குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு நிலைமை, வியாதி படுக்கை, மருந்து கிடைக்கவில்லை, பணம் கிடைக்கவில்லை, பணம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, எவ்வளவு கொடிய கஷ்டம். குடும்பத்திலே மரணம், குடும்பத்திலே மரணம், மருத்துவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை, மருத்துவர்களுக்கு அடக்கம் பண்ணக்கூட முடியவில்லை. ஓ, எவ்வளவு வேதனை. தனக்கு மிக அண்மையான தாயாரை இழந்த பேர் எத்தனை பேர், தகப்பனை இழந்தவர் எத்தனை பேர், அன்பு மனைவி இழந்தவர்கள் எத்தனை பேர், அன்பு கணவனை இழந்தவர்கள் எத்தனை பேர், குழந்தைகளை இழந்தவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய அன்பு தாயை இழந்தவர்கள் எத்தனை பேர், அன்பு தகப்பனை இழந்தவர்கள் எத்தனை பேர். கடந்த வாரத்திலே நடந்த வேதனையான சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மறுபடியும் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவே, போனது போனது, வரப்போறத பார், உன் குழந்தைகளை காப்பாது, உன் மனைவியை காப்பாது, கணவனை காப்பாது, பெற்றோர்களை காப்பாது, உடன் பிறந்தவரை காப்பாது. பிரியமான என் சகோதரனே, சகோதரி, உன்னை போல பிறனையும் நேசி, அக்கம் பக்கத்தார் கஷ்டத்தில் போதோ கஷ்டப்படுகிற அக்கம் பக்கத்தாருக்கு உதவி செய். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உனக்கு நான் இந்த வருடத்திலே இப்போது புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அது இப்போதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இந்த நிமிஷத்திலிருந்தே தோன்றும். இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்கிற இந்த நிமிஷத்திலிருந்து தானே உனக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அதோடு மாத்திரமல்ல, நான் உனக்கு எப்படி போவேன், என்ன செய்வேன் என்று நீ தவிக்கிறாயா? திக்கற்ற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் நீ இந்த உலகத்தில் இருக்கிறாயா? அல்லது ஒரு மாணவியாய், மாணவனாய் நீ இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், மனாந்தரத்திலே நான் உனக்கு இப்போது வழியையும் அவாந்தர வெளியிலே உனக்கு நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கொடிய கஷ்டமான வனாந்தரத்திலே உன்னை நான் நடத்தி செல்லுவேன், உனக்கு வழியை திறப்பேன். ஆண்டவர் வழி திறப்பார், திறக்கக்கூடாத கதவு உனக்கு திறக்கப்படும் இந்த நாளிலே.
இந்த நாளிலிருந்து தானே இத்தனை வருடங்களாக அடைபட்ட உன் வாழ்க்கையின் கதவுகள், உன் வியாபாரத்தின் கனவு அடைக்கப்பட்ட உன் வியாபாரத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டதான உன்னுடைய சரீர சுகம் கிடைக்காதபடி அடைக்கப்பட்ட காரணங்கள் எல்லாம் திறக்கப்படும் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே என் பிரியமான சகோதரியே, சகோதரனே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வார்த்தையை, இந்த வாக்கை உனக்கு கொடுக்கிறார். ஆகவே நான் மனாந்தரத்திலே வழி உனக்கு வழி உருவாக்குகிறார். நீ போக தெரியாது எப்படி செல்வேன் என்று செல்லக்கூடிய இந்த நிமிடத்திலே ஆண்டவர் நான் வழி உருவாக்குவேன், நீ கவலைப்படாதே, நீ சந்தோஷமாக இரு, நீ என் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு, நான் உனக்கு இந்த நாளிலே, உனக்கு இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே உனக்கு வழியை உருவாக்குவேன். அவாந்தர வழியிலே ஆறுகளைப் போல உனக்கு தண்ணீரை நான் கொடுப்பேன், உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பேன், உனக்கு தேவையான உடையை கொடுப்பேன், ஆகாரத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், படிப்பை கொடுப்பேன், எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நீ நினைவு கூறுவாயா? இந்த வாக்குத்தத்தங்களை நீ பலம் கொண்டு திறமாக நீ கை கொள்ளுவாயா, பிடித்து கொள்ளுவாயா? ஆண்டவரே முழுமையாக விசுவாசிப்பாயா? ஆண்டவரை முழுமையாக நீ நம்புவாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே உனக்கு மென்மேலும் ஆசீர்வாதங்களை தந்து உன்னுடைய கரத்தை பிடித்து அவர் இந்த புதிய வருடத்திலே எதிர் வரப்போகக்கூடிய நாட்களிலே, மாதங்களிலே, வருடங்களிலே உன்னையும் உன் மனைவி குழந்தைகளையும் கணவனையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. தாக்கனே, அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களை பார்த்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீரே. பரம தகப்பனே, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது உண்டாகும் என்று சொல்லுகிறீரே. அதோடு மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே வழியை, அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கு என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தந்து, தேவையான பண உதவிகளை தந்து, கடன் பிரச்சனைகளை நீக்கி, வியாதியை நீக்கி, கஷ்டங்கள் நஷ்டங்களை நீக்கி, வியாதிகள் துன்பங்கள், அவர்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையை நீக்கி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வனாந்தரத்திலே, இந்த கொடிய வனாந்தரத்திலே, உலகமாக இந்த கொடிய வனாந்தரத்திலே செல்ல எப்படி செல்வதென்று வழி தெரியாத இந்த வனாந்தரத்திலே நீர் அவர்களுக்கு வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் மென்மேலும் ஆசீர்வதியும். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் எங்கள் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.